நான் வந்து அப்ஜெக்ஷன் வைக்கேன், இது வந்து ஆள் சேர்க்கிற வேலை அப்படின்னா அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் ரெண்டு பேர் கொடுங்க போதும், அல்லது இது சம்பாதிக்க முடியும், இல்லை சார் சம்பாதிச்சிருக்காங்க, பட் எங்கேயுமே அவங்க வந்து என்னை க்ளோஸ் பண்ணல. இந்த பிஸ்னஸை எவ்வளோ அழகாக தட்டி அடித்து கொடுத்து அவங்கள வந்து க்ளோசிங் பண்ணி போக முடியும்? இங்கே வந்து நெட்ஒர்க்கில் இருக்கீங்க இருக்காங்க அப்படின்ன உடனே அவங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? பட் நீங்கள் இந்த மாதிரி மண்டையை முட்டி முட்டி 100 பேரை பார்த்து பேசி பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னா விட்டுருங்க, ஓகே இல்லை சம்பாதிக்கிறாங்க இல்லை இப்படி சொல்லி நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியுமா? ஏ சார் இனி உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ண மாட்டேன் சார், நீங்கள் தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே சார், இன் டிஸ்டர்ப் சாரி சார் அப்படின்னு ஓடி போயிட்டாங்க. நம்ம க்ளோசிங்லாம் 10க்கு 10, ஒருத்தர் சாவர வரைக்கும் முன்னாடி இருக்கணும், அந்த விஷயம் மறந்து போயிட்டாங்க. வந்து 100 சொல்லி கொடுத்தாரு, இவர் சொல்லி கொடுக்கறதுல உண்மையிலே இப்போ நீங்கள் 100 பேரை பார்த்தீங்கன்னா 90 பேர் க்ளோஸ் ஆகிறாங்களான்னு பாருங்க. நெட் மார்க்கெட்டிங்கில் ட்ரைனிங் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. சேலஞ்ச் விடுறேன், நெட் மார்க்கெட்டிங்கில் எப்படி பேசணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும், எவன் பணம் இல்லை, இது ஏமாத்து வேலை, இந்த கம்பெனி ஓடி போயிடும், இதில் சம்பாதிக்க முடியாது, எவன் சொன்னாலும் அவனை உள்ளே கொண்டு வரணும். நேற்று எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அதாவது அவங்க வந்து யூடியூப்லேருந்து நம்பர் எடுத்திருக்காங்க நினைக்கிறேன், எந்த யூடியூப்ல எந்த நம்பர்னு தெரியாது. சார் நீங்கள் வந்து நெட் மார்க்கெட்டிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னாங்க. அப்படியா, சரி சொல்லுங்கள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, சோ அண்ட் சோ கம்பெனி அப்படின்னாங்க. ஓகே இது எங்கே இருக்குது அப்படின்னா, வெளிநாட்டிலே இருக்குது. எனக்கு அந்த கம்பெனி எங்கே இருக்குது, யார் அந்த கம்பெனியில், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு வார வாரம் 15,000 20,000 30,000 எவ்வளோ சம்பாரிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். யாரோட வாழ்க்கை எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படிங்கிறது தெரியும். அந்த கம்பெனிலேருந்து எனக்கு கால் வந்துச்சு, அந்த பொண்ணு வந்து ஒரு நம்பர் வந்து யூடியூப்லேருந்து எடுத்திருக்கு. சரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்னா, சரி தாங்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தர போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னா, சார் இந்த மாதிரி கம்பெனி இந்த மாதிரி இது. ஓகே சரி, நான் இப்போ ஆக்சுவலி ஷூட்டிங்கில் இருந்தேன், நான் பிறகு பேசுகிறவங்ககிட்ட நைட்டில் பேசுவேன் அப்படின்னா, சரி நைட்டில் கால் வந்துச்சு. ஆ சொல்லுங்கள் அப்படின்னா, சார் எங்கள் சீனியர் உங்கள்கிட்ட பேசுனா பேசலாம் அப்படின்னா, சரி உங்கள் சீனியரை கொடுங்கன்னாரு. சீனியர் எங்கூட பேசினாங்க, கேட்டால் என்ன மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னா, இல்லை இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் பொருள் வாங்கணும், அப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும், உங்களுக்கு வாங்கின பணத்துக்கு வந்து பொருள் கிடச்சிடும் அப்படின்னாங்க. ஓகே ரைட்டு, நான் டீட்டெயிலாக கம்பெனி பிளான்லாம் சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு தெரியாது என்ன கம்பெனி தெரிஞ்சிடும், அதனால் அது வேண்டாம். நான் ஓகே ஆ வேறு, இல்லை இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாங்க, உங்களுக்கு தெரியுமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, இல்லை இப்போ தெரியும் பட் அவ்வளோ டீட்டெயில் எனக்கு தெரியாது அப்படின்னா, இல்லை இது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண அவ்வளோதான், நீங்கள் ரெண்டு பேரும் ரெஃபர் பண்ணால் போதும் அப்படின்னாங்க. வேறு என்ன வேணும், இல்லைன்னா அந்த நம்பர் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு பேசி செட் பண்ணி தரோம் அப்படின்னாங்க. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா நைட்டில் 9 மணிக்கோ 10 மணிக்கோ கால் வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சந்தோஷமான விஷயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பட் எப்படி பேசணும் எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு தெரியலன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ அழகான இண்டஸ்ட்ரி, எவ்வளோ அழகான ஒரு நம்ம என்ன என்ன அழகான ஒரு பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸை எவ்வளோ அழகாக பண்ணலாம், ஆனால் எல்லாரும் போய் மோதி 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 சிவத்தில் மண்டையை வச்சு முட்டி உடச்சுனா வெளியே போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மண்டையை வச்சு முடிக்க முட்ட வேண்டிய தேவையில்லை, எவ்வளோ அழகாக எவ்வளோ டீசெண்டாக என்ன மாதிரி ஸ்டெப்ஸில் பேசி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செட் பண்ணலாம், ஆனால் இந்த விஷயம் தெரிய மாட்டேங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி சொல்லுங்கள் அப்படின்னா சீனியர் வந்து பேசினாங்க, சொல்லுங்கள் நான் ரொம்ப அலப்புற விடல, ஏன்னா திரும்ப நாளைக்கு நான் யாருன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஆ சொல்லுங்க சார் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த இது ஆள் பிடிக்கிற வேலையா அப்படின்னா, இல்லை ஆள் பிடிக்கிற வேலை இல்லை சார், நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ண போதும் ரெண்டு பேரும், இல்லை கான்டாக்ட் கொடுங்க நாங்களே பண்ணித்தரோம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு அதுவும் பேசி முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நான் வந்து ஒவ்வொரு அப்ஜெக்ஷனாக வச்சேன், அவங்க அந்த அப்ஜெக்ஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு ஒவ்வொரு அப்ஜெக்ஷன் வச்சேன். இன்னொரு அப்ஜெக்ஷன் என்னென்னா வச்சேன், சார் இதில் வந்து ஒன்லி எல்லாரும் சம்பாதிக்கிற மாதிரி இல்லை சார், இது சும்மா வந்து சம்பாதிக்கிறது கஷ்டம் இதில் அப்படின்னு. அந்த அப்ஜெக்ஷன் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே அவங்க இல்லை சார் சம்பாதிச்சிருக்காங்க, எங்கள் டீமில் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து 1 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்க மனசில், என்ன பேர் அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு பேர் சொன்னாங்க. அவங்க சொன்ன அவர் சொன்ன அந்த ஒருத்தர் 1 கோடி ரூபா சம்பாதிச்சார், நம்ம ட்ரைனிங்கில் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ட்ரைனிங்கில் நாங்கள்லாம் சேர்ந்து குத்தாட்டம் வர போட்டிருக்கோம் அந்த ட்ரைனிங் மிடில் பாட்டில். ஸோ சொல்கிற ஆளுகளுக்கு யார் என்னதுன்னு புரிய வரும். அப்படியா அவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்களா? ஆமாம் 1 கோடி. சரி சரி,
நான் வந்து அப்ஜெக்ஷன் வைக்கேன், இது வந்து ஆள் சேர்க்கிற வேலை அப்படின்னா, அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் ரெண்டு பேரும் கொடுங்க போதும், அல்லது இது சம்பாதிக்க முடியல, இல்லை சார் சம்பாதிச்சிருக்காங்க பட் எங்கேயுமே அவங்க வந்து என்னை க்ளோஸ் பண்ணல, இல்லை இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா வேணாம், இல்லை இல்லை ஆள் பிடிக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஓகே ஓகே சார் அப்போ வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. நான் வந்து எனக்கு கால் வரும்போது இவங்க எப்படி அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுறாங்க பார்க்கும்போது, இந்த பிஸ்னஸை எவ்வளோ அழகாக தட்டி அடித்து கொடுத்து அவங்கள வந்து க்ளோசிங் பண்ணி போக முடியும், நம்மளோட எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு அழகாக அப்படியே தூக்கி சாப்பிட்டு க்ளோசிங் பண்ணி போயிட்டே இருக்காங்க, அப்ஜெக்ஷனஸ் இல்லாமல், அப்ஜெக்ஷனே இல்லாமல் யாருமே வேண்டாம்னு சொல்லாமலே க்ளோஸ் பண்ணுற அளவு படித்து போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து நெட்ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்ன உடனே அவங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, நெட் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்கன்னு இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு தெரியல, என்னமோ அவங்க சீனியர்ஸ் அவங்கவுங்க சொல்கிறத கேட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. சீனியர் சொல்லலாம் பட் நீங்கள் இந்த மாதிரி மண்டையை முட்டி முட்டி 100 பேரை பார்த்து பேசி பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னா விட்டுருங்க, ஓகே இல்லை சம்பாதிக்கிறாங்க இல்லை இப்படி சொல்லி நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியுமா? ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன் எனக்கு வேண்டாம் நெட் மார்க்கெட்டிங் பிடிக்காது ஆள் பிடிக்கிறதா சொன்னேன்னா அது கூட தெரியல, அவனை விடக்கூடாதுன்னு கூட தெரியல, ஏ சார் இனி உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ண மாட்டேன் சார், நீங்கள் தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே சார், இன்னும் டிஸ்டர்ப் சாரி சார் அப்படின்னு ஓடி போயிட்டாங்க. இதுங்க வந்து என்னோடய வீடியோ கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன், சும்மா கொடுத்த வீடியோ கூட பார்க்கல, நம்ம க்ளோசிங்லாம் 10க்கு 10, ஒருத்தர் சாவர வரைக்கும் முன்னாடி இருக்கணும், அந்த விஷயம் மறந்து போயிட்டாங்க. நீங்கள் என்ன பிடுங்குறீங்கன்னே தெரியாது, இப்போ பிடுங்குறத விட ட்ரைனிங் எடுத்துகிட்டு பிடுங்கும்போது நிறைய பிடுங்கலாம், இல்லாட்டா கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கி ஏ அப்போ நான் எவ்வளோ பணம் சம்பாதிக்கேன் தெரியுமா அப்படின்னு தெம்பு காட்டு அலையாதீங்க, ட்ரைனிங் எடுங்க, நிறைய பிடுங்கலாம், நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய உறவுகள் வளர்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நான் ட்ரைனிங் எடுக்கிற விஷயமும் ட்ரைனிங் கொடுக்குற விஷயம் நிறைய பேருக்கு தெரிய தெரியாது, ஏதோ யூடியூப்பில் ஒரு சொல்லுவார கேட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து நிறைய பேரால் என்னோடய ட்ரைனிங் வந்து ஆப்ட் பண்ண முடியாது, ஏன்னா இவர்கிட்ட பேசுறதுக்கே 1000 ரூபாயா அப்படிங்கிறது சும்மா இருந்து போகலாம் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் வந்தாலும் சரி அவங்கள டெய்லி ஒவ்வொரு விஷயமா ட்ரைனிங் பண்ணி அவங்க நினச்சிற கனவுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி ரொம்ப க்ளோஸான ட்ரைனிங் கொடுக்கறதுனால எல்லாராலையும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா தெரியாது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு யோசித்தேன், அதாவது நானும் 5 ரூபா 10 ரூபாய்க்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் கொடுக்குற ட்ரைனிங்ஸ் வந்து லட்சக்கணக்கான டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தும், வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக தூக்கி புரட்டி போடும், அதை சும்மா 5 ரூபா 10 ரூபாய்க்கு என்னால் கொடுக்க முடியாது, அது மாதிரி என்கிட்ட அவ்வளோ டைமும் இல்லை அந்த மாதிரி கொடுக்குற அளவு. ஒரு விஷயம் யோசித்து தான் இந்த சின்ன சின்ன விஷயமா வந்து சின்ன சின்ன கோர்ஸாக பண்ணி நிறைய லட்சக்கணக்கான வேலூருக்கு போய் சேரட்டும், அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகட்டும், பணம் கொடுக்க முடியாதவங்களும் தெரியாதவங்களும் சின்ன சின்ன விஷயத்தை படித்து பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து வெப்சைட்டில் கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்கேன், சின்ன கோர்சஸ் 500, 1000, 2000, 3000 அந்த மாதிரி சின்ன கோர்சஸ், ஒவ்வொரு அப்ஜெக்ஷன்ஸு எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி வந்து பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணணும், எப்படி பிஸ்னஸ் டீல் க்ளோஸ் பண்ணி மெம்பர்ஸ் பிளாகின் நம்பர் கூட்டிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு நிறைய கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அது படிக்கலாம், 1000, 2000, 3000 அந்த மாதிரி ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லை நான் ரொம்ப பருப்பு மண்டையை முட்டி முட்டி செத்துட்டே நான் போயிட்டே இருப்பேன், இவெல்லாம் நான் அப்பா இவெல்லாம் அனுப்பணும் 100 பேரை பார்த்துட்டு நான் 10 பேரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், இல்லை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு போய் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு என்னடா இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு மேலே போக முடியலன்னு புரிஞ்சு அதுக்கப்புறம் படித்தாலும் ஓகே தான். சேல்ஸ் க்ளோசிங்கு ப்ரொஃபஷனலாக நீங்கள் படிக்கிறீங்களா, சேல்ஸ் க்ளோசிங்கை வந்து ப்ரொஃபஷனலாக படிக்கிறீங்களா, இல்லை ஒரு ஒரு சாவியை வச்சு திறந்து வீட்டில் போயிடலாம், அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே சுற்றி வச்சு தொட்டி இங்கே தொட்டிலி தெம்பி எடுத்து மண்டை காஞ்சிட்டு ஏன் இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் கரெக்டாக படிங்க, நெட் மார்க்கெட்டிங் படிங்க, யார் சொல்லிக் கொடுத்தாலும் படிங்க, யார் சூப்பராக இருக்கலாம் படிங்க, அதை படிக்கும்போது கேளுங்க இவர் வந்து 100 சொல்லிக் கொடுத்தார், இவர் சொல்லிக் கொடுக்கறதுல உண்மையிலே இப்போ நீங்கள் 100 பேரை பார்த்தீங்கன்னா 90 பேர் க்ளோஸ் ஆகிறாங்களான்னு பாருங்கள், 100 பேரை பார்த்து 10 பேர் தான் க்ளோஸ் ஆகிறாங்க, ஏன் வரமாட்டான் நீ போய்கிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும், எவ்வளோ தூரம் போவீங்க? எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது, இன்னொரு பக்கம் பாவமாக இருக்குது, இன்னொரு பக்கம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு தோணுது. ஒரு விஷயத்தை வந்து படித்து அழகாக க்ளோஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி போகலாமே, ஆனால் இவங்களுக்கு ஏன் அந்த விஷயம் தெரிய மாட்டேங்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், நெட் மார்க்கெட்டிங்கில் ட்ரைனிங் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, இது நான் ட்ரைனிங் கொடுங்க அதனால் இதை சொல்கிறேன்னு இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் பிடுங்கி பாருங்கள், நெட் மார்க்கெட்டிங்கில் ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் ஒரு பண்ண முடியாது, சரியா? ஐ சேலஞ்சு விடுறேன், நெட் மார்க்கெட்டிங்கில் எப்படி பேசணும், எப்படி க்ளோஸ் பண்ணும், எவன் பணம் இல்லை இது ஏமாத்து வேலை இந்த கம்பெனி ஓடி போயிடும் இதில் சம்பாதிக்க முடியாது, எவன் சொன்னாலும் அவனை உள்ளே கொண்டு வரணும்,
கேலி கிண்டல். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் சொன்னாரு, சார் வரும்போது கேலி கிண்டல் நக்கல், என்னடா நீ ஆள் பிடிக்கிறவள பக்கையா அப்படின்னு எக்காலமாக பேசிட்டு வந்தான். போகும்போது லாகின் போட்டுட்டு ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிட்டான் சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த திறமை கூட இருக்கா? படிங்க, ட்ரெயினிங் எடுங்க. சும்மா போட்டு மண்டையை உடச்சி உடச்சி ஒன்றுமே நீங்கள் சம்பாதிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாமலே நீங்கள் உங்களை சம்பாதிச்சிட்ருங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோ சம்பாதிக்கலாம். Get it up!